அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய லான்ச்சஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. எஸ்பெஷலி போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். OnePlus Nord 2 இதோட லான்ச் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். Battleground Mobile India உடைய லான்ச் டேட்டும் வந்து ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 539ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், கூகுள் மெசேஜஸில் வந்து ரெண்டு புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று வந்து பின் கான்வர்சேஷன், இன்னொன்று ஸ்டார் மார்க். ஸோ ஸ்டார் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட் மெசேஜஸை வந்து நம்ம ஸ்டார் பண்ணி வைக்கிறதா. இப்போ அடிஷ்னலாக அதோட ஐக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புது பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ தட் சர்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே பின் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லும்போது 3 மெசேஜ் வரைக்கும் நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ண உடனே பின்டு மெசேஜஸ் வந்து உங்களுக்கு மேலே ஹைலைட் ஆகும். ஸோ மினிமம் 3 மெசேஜஸ் பின் பண்ணுற மாதிரி 2 புது ஃபீச்சர் வந்து கூகுள் மெசேஜ் வரப்போகுது. அதோட கூகுள் ஜிமெயிலையும் ஒரு புது மெனு ஆப்ஷன், அதாவது அடிஷ்னல் டேப் கொண்டு வராங்க, சேவ் டு ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஃபீச்சர். ஸோ இந்த சேவ் டு ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலில் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அப்படி இல்லைனா சேவ் டு டிரைவ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருந்தது. இப்போ 3ஆவதாக வந்து சேவ் டு ஃபோட்டோஸ், அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த புது மெனு ஆப்ஷன் வந்து ஜிமெயில் யூசர்ஸ் எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Android 12 உடைய பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங் தற்சமயம் போயிட்டுருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி அன்வீல் பண்ணிட்டாங்க. பட் இதில் ஹைலைட்டிங்காக இப்போ தெரிய வந்திருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் மோடும் இன்பில்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து கேம் மோட் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய புது மெனு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கும் வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மெனு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் எப்போ மாதிரி, ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா மெனு ஆப்ஷன்ஸும் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் இருக்குமா, இல்லைனா சிலது வந்து பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும் இவங்க டெடிகேட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பில்ட்னா கேம் மோட் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கூகுள் அண்ட் ஜியோ கொலாபரேஷனில் வந்து வேல்யூ ஃபார் மணி, அதாவது கம்மி விலையில் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்களே வந்து நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததா நேற்றே பார்த்துருந்தோம். இப்போ தெரிய வந்திருக்கிறது என்னென்னா, முதல்ல வந்து கூகுள் அண்ட் ஜியோ காம்பினேஷனில் வரப்போகிறது 4G டிவைஸ் தான். 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோடைய 5G லான்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்க 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஏன்னா 5G லான்ச் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஸ்பெக்ட்ரம் எந்த பேண்டுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த பேண்டில் தான் அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஜியோடைய 5G லான்ச்சுக்கு அப்புறம் தான் ஜியோ தரப்புலேருந்து அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கிறவங்க வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ட்வீட் எப்போவுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மிஸ்டீரியஸ் ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைனரி கோட்ஸ் 0 and 1 போட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைனரி கோட்ஸை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது June 18, 2021 அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து 18th of June இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக இருக்குது இந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அதோட ரீசெண்டாக அவங்களுடைய ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜியுடைய லெவல் 3 பேக் பேக்கும் வந்து அதில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பப்ஜியை தான் இவங்க ரீலான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி கம்யூனிட்டியில் வந்து அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு சர்வே நடத்துகிறாங்க. இந்த சர்வேயில் வந்து ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரியல்மி யூஐயில் கொண்டு வரணுமா, அப்படி இல்லைனா கலர் ஓஎஸ்க்கு மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சர்வே தான். ஸோ ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ முதல்ல ColorOSல தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது ப்ரிஃபர் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக புது UI, அதாவது ரியல்மி UIயில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 12 அண்ட் ColorOS லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த சர்வேயில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து யூசர் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஃபீட்பேக்கை வச்சு ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இனிமேல் ColorOSயில் வருமா இல்லை ரியல்மி UIயில் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியல்மி UIயா ColorOSஆ? தகராம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus உடைய லேப் டீம் வந்து ஒரு புது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, வெல் பேப்பர். ஸோ இந்த வெல் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைவ் டிஜிட்டல் வால்பேப்பர் ஆப் தான். இதில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிஜிட்டல் வெல்பீயிங், அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். அதாவது கேம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா ஆப், என்டர்டெயின்மெண்ட், மூவிஸ் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னு வால்பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு டைமோடு வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ தட் நீங்கள் வந்து எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எதை குறைச்சிக்கணும், ஃபோனை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வால்பேப்பர் பார்த்தே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ OnePlus தரப்புலேருந்து டிஜிட்டல் வெல்பீயிங்காக இந்த வால்பேப்பர் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய பாப்புலரான மோட்டோ G60, G40 Fusion இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மி. அதாவது மோட்டோ G60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மாதிரி 108 மெகா பிக்சல் ஸ்னாப்ட்ராகன் 732Gன்னு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணும்போது 17,999 இருந்தது. இப்போ 1000 ரூபாய் ஆஃபரில் 16,999 அவைலபிளாக இருக்குது. அதே மோட்டோ G40 Fusion அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 1000 ரூபீஸ் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் 1000 ரூபீஸ் ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. குவால்காமுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் லைனப்பில் புதுசாக இன்னொரு சிப்செட் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக Geekbenchல வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 Plus இந்த சிப்செட் வந்து ரிவீலாக இருக்குது. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மெயின் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் மட்டும் இவங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கோர், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GHz கிளாக் ஸ்பீடில் இவங்க தரலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் வந்து 2.42 GHz, 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz. அப்படியே ஸ்னாப்ட்ராகன் 888 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஓவர் கிளாக்ட் வெர்ஷன் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord CE இந்தியாவில் June 10th அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G இந்த சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. கூடவே 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோலோடு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 10th, இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 16th அப்படிங்கிற மாதிரி டைம் லைனும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G வந்து நாடை விட 2000 ரூபீஸ் கம்மியாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ 2000 ரூபீஸ் கம்மி அப்படின்னு சொல்லும்போது நாட் வந்து 24,999க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 22,999க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 750G இந்த ப்ரைஸ்க்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200ல் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஜூன் எண்டில் இதை லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் ஆல்ரெடி ரூமர் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 10th, June 25th அப்படின்னு ரெண்டு டேட் வந்திருந்தது. இப்போ June 10th வந்து இவங்க சி, அதாவது கோர் எடிஷன் லான்ச் பண்ணுறதுனால June 25th அன்னைக்கு OnePlus Nord 2 நம்ம எதிர்பார்க்கலாம். Realme X7 Max இந்தியாவில் May 31st அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அன்பாக்சிங், லைவ் இமேஜஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Antutu ஸ்கோர், அதுக்கப்புறம் 5G பேண்ட்ஸ் பற்றியும் தெரிய வந்திருக்கு. ஸோ Antutu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து 7 lakhs மேலே இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹையர் பேண்ட்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1, N28A, N40, N41, N77, N78, N79. ஸோ இதில் N28A அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் ட்ரையலில் இருக்குது. ஸோ 1 பேண்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Realme X7 Max உங்களுக்கு 5G பேண்ட்ஸும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த Poco F3 GT இதோட லான்ச் டீசர் அண்ட் லான்ச் மந்த் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் Poco F3 GT அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல் தான் இது லான்ச் ஆக போகுது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi K40 கேமிங் எடிஷன் இதை தான் வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அவுட்லுக் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போது. ட்ரிகர் பட்டன்ஸோட தான் இது லான்ச் ஆக போகுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Q3 அப்படின்னு சொல்லும்போது இது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ ஏன் டீசர் ரிவீல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme உடைய X7 Max மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல் வருது. ஸோ நீங்கள் யாரும் அதை வாங்காதீங்க, Poco F3 GT வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்காக தான் இந்த டீசர். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். OnePlus லான்ச் பண்ணியிருக்க புது ஆப் உடைய பெயர் என்ன, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான சரியான பதில் MI chip. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருந்தீங்க. அதுல winner வந்து அர்ஜுன். Congratulations அர்ஜுன். நீங்க ஈமெயில் வழியா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம YouTube லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். சோ இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு subscribe பண்ணிக்கங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் stay safe, stay happy.